இந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல்ல ஹெச்ஐவி கேள்விப்பட்டிருப்பீங்க, எய்ட்ஸ் அப்படின்னு ஒரு கொடுமையான நோய். இது தொடர்பாக மதுரையில் ஒரு பட்டிமன்றம் போடணும்னு ஏற்பாடு பண்ணாங்க. அப்படி ஏற்பாடு பண்ணப்போ அந்த நிகழ்ச்சியை ஒரு என்ஜிஓ ஏற்பாடு பண்ணி என்கிட்ட வந்து கேட்டாங்க, இதுக்கு நீங்கள் நடுவராக வரணும், அதாவது அந்த ஹெச்ஐவி பரவ காரணம் அறியாமையா அலட்சியமா, இதுதான் தலைப்பு, உங்கள் பேரை போட்டுக்கிறோம் அப்படிதாங்க நடுவரா சரின்ட்டேன். அதில் அவர் அன்பாக கேட்டார், உங்கள் பேரை பெருசாக போடவா அப்படின்னு கேட்டார். எனக்கு பெருமையாக இருந்தது, இப்படி ஆளுக தான் நமக்கு வேணும், நம்ம பேர் பெருசாக போட போகிறாங்க. போட்டாச்சு, மறுநாள் மதுரையே நடுங்கி போச்சு. ஏன் தெரியுமா? ஹெச்ஐவி பரவ பெரிதும் காரணம் என் பேர் பெருசாக இருக்கு. அதில் எனக்கு ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா, மற்றும் குழுவினர் போட்டிருந்துச்சு. அப்படிதான் என் கூட சேர்ற எல்லாம் இருந்தான். நான் அப்புறம் அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் எப்படி தான் போடுவாங்களா, இல்லை நீங்கள் தானே பெரிய பேரை போட சொன்னீங்க, அதுக்காக ஹெச்ஐவி பெரிதும் பரவ காரணம் நானா என் குழுவா இப்படியா? அதில் இன்னும் ஒரு சிக்கல் நடந்துச்சு கேளுங்க. பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கப்போ அது எதனால் பரவுது அப்படி இப்படின்னு நாங்களாம் பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தர் கூட்டத்தில் எந்திரிச்சு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார், நான் இது வரைக்கும் ஜென்மத்துக்கு அப்படிலாம் பார்த்ததில்லை. அவர் என்ன கேட்டார் தெரியுமா, ஐயா இப்போ ஒரு ஹெச்ஐவி நோயாளியே ஒரு கொசு கடிக்குது, அந்த கொசு இல்லாதவனை போய் கடிக்குது, ஹெச்ஐவி இல்லாதவனை, அப்படின்னா கொசு மூலமாக ஹெச்ஐவி பரவுமா? இந்த வீடியோட முழு தொகுப்பை நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்களேன்.